الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الصيام جنة ما لم يخرقها أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருமையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அளப்பெரும் அருளாலும் மிக பெரும் கிருபையாலும் இந்த மனித குலத்திற்கு செய்த மாபெரும் கிருபைகளில் மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்று இந்த மனிதர்கள் உலகத்தில் ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி பாவங்கள் செய்து குற்றங்கள் இழைத்து தங்களை தாங்களுக்கே அநீதம் இழைத்து குற்றவாளியாக ஆகிக் கொள்ளும் பொழுது அதே நிலையிலே அதே குற்றம் இழைத்த நிலையில் ஷைத்தானை திருப்திப்படுத்திய நிலையில் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய தன்னை கோபப்படுத்திய நிலையில் இந்த மனிதர்கள் தன்னை வந்து சந்தித்து விடக்கூடாது. தன்னை சந்திக்கும் பொழுது இவர்கள் உலகத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் உலகத்திலே அழிக்கப்பட்டவர்களாக, உலகத்தில் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் உலகத்திலேயே மன்னிக்கப்பட்டவர்களாக, உலகத்தில் செய்த பிழைகள் எல்லாம் உலகத்திலேயே கரிக்கப்பட்டவர்களாக என்னை வந்து அவர்கள் சந்திக்கும் பொழுது ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் திருப்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் திருப்தி கொண்டார்கள் என்ற இரண்டு தரப்பு மியூச்சுவல் திருப்தியோடு, மியூச்சுவல் சாட்டிஸ்பிகேஷனுடைய ரெண்டு தரப்பினுடைய திருப்தியோடு அல்லாஹ்வும் அடியார்கள் மீது திருப்தி கொண்ட நிலையில், அடியார்களும் அல்லாஹ்வின் மீது திருப்தி கொண்ட நிலையில் மறுமையில் சந்திக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில ஏற்பாடுகளை செய்தார் பாருங்கள். அந்த ஏற்பாடு இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளில் மிக பெரும் அருட்கொடை. இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளில் மாபெரும் நியமத் என்னவென்றால், உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளும் பிழைகளும் குற்றங்களும் பாவங்களும் உலகத்திலேயே அது மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். அவன் என்னை வந்து சந்திக்கும் பொழுது குற்றமற்றவனாக, அப்பழுக்கற்றவனாக, பரிசுத்தமானவனாக வந்து சந்திக்க வேண்டும். அவனுடைய சுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் அப்பழுக்கற்ற தன்மையையும் பார்த்து நான் அவன் மீது திருப்தி கொண்டு அவனுக்கு சொர்க்கத்தை வாரி வழங்க வேண்டும். நான் தரக்கூடிய கூலியை பார்த்து அவன் என் மீது திருப்திப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஏற்பாடு இருக்கின்ற சகோதரர்களே, இந்த ஏற்பாடு இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்த மாபெரும் அருட்கொடை, மாபெரும் நியமத். அந்த நியமத்துகளில் ஒன்றுதான் புனிதமிக்க ரமலான் மாதம், புனிதமிக்க அல்லாஹ்வுடைய முபாரக்கான அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் கொடுத்த நோக்கமே சகோதரர்களே, மனிதர்கள் தவறு இழைக்கக்கூடியவர்கள், ஒரு பாவத்திலிருந்து தௌபா செய்வார்கள், அடுத்த பாவத்தை செய்வார்கள், ஒரு தவறிலிருந்து திருந்துவார்கள், அடுத்த தவறு செய்வார்கள், ஒரு குற்றத்திற்காக பிழை பொறுக்க தேடுவார்கள், அடுத்த குற்றத்தை செய்து விடுவார்கள். இப்படி இவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே தவறுகளை செய்யும் பொழுது அந்த தவறுகளிலிருந்து இவர்கள் மீள்வதற்கு, அந்த தவறுகளிலிருந்து இவர்கள் கொஞ்சம் சுதாரித்துக் கொள்வதற்கு, ஆஹா நாம் செய்யக்கூடிய தவறு மோசமான தவறு, நாம் செல்லக்கூடிய பாதை மோசமான பாதை, நாம் செல்லக்கூடிய வழி தவறான வழி, அல்லது நாம் செல்லக்கூடிய வேகம் மோசமான வேகம் என்பதை அவர்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்காக, ஒரு சுதாரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனித ரமலான் மாதத்தை கொடுத்தான். ஹைவேஸில் போகின்றார், ஒரு வாகனம் ஓட்டி நல்ல வேகமாக செல்கின்றார், ரோடு காலியாக இருக்கின்றது, யாரும் எந்த இடையூறும் இல்லை, வாகனம் அவருக்கு வசதியான வாகனமாக இருக்கிறது, முழு கண்ட்ரோலில் இருக்குது, நல்ல முழு ஸ்பீடில் போகின்றார். இருந்தாலும் கூட அந்த வேகத்திற்கு இப்பொழுதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் திடீரென்று ஒரு இடையூறு வரும்பொழுது அந்த வேகமே இவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும்.
அந்த வேகமே இவருக்கு ஆபத்தாக மாறிவிடும். அதனால் இடையில ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டு நீ போகக்கூடிய வேகத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள், அல்லது ஒரு வார்னிங் கேமரா வைத்து, அல்லது இவரை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கேமராவை வைத்து, கேமரா ஒன்று வாட்ச் பண்ணுது, நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க என்று ஞாபகப்படுத்துவதை போன்று மனிதன் பாவம் என்ற ஹைவேஸில் தன்னை மறந்து மூழ்கி வேகமாக செல்லும் பொழுது அவனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் நீ செல்லக்கூடிய வேகம் சரியான வேகம் அல்ல, மோசமான வேகத்தில் செல்கிறாய், தவறான பாதையில் செல்கிறாய், நீ திருந்துவதற்கென்று சுதாரிப்பதற்கென்று அவகாசம் தேவை என்று அல்லாஹ் வழங்கிய ஒரு மிகப்பெரும் அவகாசம் தான் இந்த ரமலான் மாதம் என்பது. இல்லை என்றால் சகோதரர்களே, மற்ற எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பு ரப்பல் ஆலமீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை இப்படி பார்த்தால் இவ்வளவு சிறப்புகளா இந்த மாதத்திற்கு, இவ்வளவு சிறப்புகளா, சொர்க்கத்துடைய வாசல்கள் அடைக்கி திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் அத்தனையும் அடைக்கப்படுகின்றன, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நோன்பாளிகளுக்காக, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, சொர்க்கத்திலே அத்தனை வாசல்களையும் ரப்பல் ஆலமீன் திறந்து வைக்க சொல்கிறான், மலக்குமார் உத்தரவிடுகின்றான். நரகத்திலே வாசல்களை அடைப்பது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை சைத்தான்களையும் கட்டி போட்டுவிட்டு அல்லாஹ் மனிதர்களுக்கு அமல்கள் செய்வதற்கு, இபாத செய்வதற்கு ஒரு வசதியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு அடிப்படை சூழ்நிலையை ரப்பல் ஆலமீன் அமைத்து தருகின்றான். இப்படி இபாதத்திற்கென்று எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்து கொடுத்து அந்த இபாதத்திற்கும் அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? எல்லா அமல்களுக்கும் நான் 10 to 700 times வரை கூலி வழங்குகின்றேன். அல்லாஹ் சொல்லுதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுசில சொல்கிறார்கள், எல்லா அமல்களுக்கும் நான் 10 to 700 times வரை அதிகரித்து அதிகரித்து அமல் நன்மை தருகின்றேன். மற்ற எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்கின்றான், மன் ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஜ்ரு அஜ்ரு அஸ்ர அஸ்ர அம்சாலிஹா, மன் ஜா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா, எவனொருவன் ஒரு நன்மையான காரியத்தை செய்வானோ அவனுக்கு ஒன்றை விட 10 times கூலியை நான் கொடுக்கின்றேன். ஒரு வக்து தொழுகை தொழுதால் 10 times தொழுது நன்மை தருகின்றேன். ஒரு சபகா செய்தால் 10 times சபகா செய்து நன்மை தருகின்றேன். இது சாதாரண காலங்களுக்கு 10 times எத்தனை மடங்கு வரை? 700 times வரை அதிகரித்து கொடுப்பேன் சாதாரண நாட்களிலே. சாதாரணமாக செய்யக்கூடிய அமல்களுக்கு சகோதரர்களே, நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து, நம்முடைய மனோநிலையை பொறுத்து, நாம் அந்த நேரத்தில் அந்த அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 times to 700 times வரை நம்முடைய கூலிகளை மல்டிபிளாக அதிகரித்து தருகின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் இந்த ரமலானில் மட்டும், ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு மட்டும், ரமலானில் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு அம்சம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், அஸ்ஸாயிமுல்லி அஸ்ஸௌமுல்லி ஃப அன உஜ்ஸா பிஹி, நோன்பு என்பது எனக்காக உள்ளது, நோன்பு என்பது எனக்காக உள்ளது, ஆகவே இதற்கு கூலி என்ன தெரியுமா? 1 times, 10 times, 500 times, 700 times அல்ல, அன உஜ்ஸா பிஹி, நோன்பாளிக்கு நானே கூலியாக ஆகிவிடுகின்றேன். சுபஹானல்லாஹ், நானே கூலியாக கிடைக்கின்றேன். மற்ற அமல்களை போன்று இதற்கு நன்மை கொடுப்பதில்லை, மற்ற இபாதத்துகளை போன்று இதற்கு 700 times, 800 times கொடுக்கறதில்லை, அது மற்ற இபாதத்துகளுக்கு, ஆனால் நோன்புக்கு மட்டும் நானே கூலியாக மாறிவிடுகின்றேன் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்பையும் இவ்வளவு கண்ணியத்தையும் பார்க்கும் பொழுது இந்த நோன்புக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த ரமலானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி என்று பார்த்தால், இது முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய அருள். என்ன அருள்? மனிதர்களை சுதாரிப்பதற்காக, பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் தௌபா செய்து தவறுகளிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு இவங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் வேண்டும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேண்டும், ஒரு நிறுத்தி யோசிப்பதற்கு ஒரு நேரம் வேண்டும் என்பதை போன்று தான் 12 months இந்த முக்கியமான ரமலான் மாதத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே மூமின்களாகி நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? நோன்பு வைக்கிறோம், காலையில் சஹர் செய்வோம், சாயந்தரம் ஆன உடனே பள்ளிவாசல போய் கஞ்சி குடிப்போம், நோன்பு வைப்போம், தொழுவோம். வருஷம் பூரா தொழுவாதவங்க கூட ரமதான் மாதத்தில் தொழுவோம், பள்ளிவாசல் பள்ளி நிரம்பி வழியும். ரமதானுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்காது, ரமதானுக்கு பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்காது, பள்ளிவாசல் ரமதான் முழுவதும் ஜே ஜே இருக்கும். ஸ்பெஷலாக இஷா தொழுகை முடிஞ்ச பிறகு தராவி தொழுகை என்ற பேரில் ஸ்பெஷல் தொழுகை தொழுவோம். தஹஜ்ஜுத் சில சமயங்களில் சஹர் நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுத் கூட சில சமயம் தொழுவோம். குரான் வருஷம் பூரா ஓதாதவங்க கூட ரமதானில் குரான் ஓதுவோம். இதெல்லாம் நாம் வழமையாக செய்யக்கூடிய காரியங்கள், வழமையாக செய்யறது, ரொட்டீனாக செய்யறது இதெல்லாம் ரமலான் மாதம் வந்துவிட்டால். நான் யாரை சொல்கிறேன் என்றால், யார் ரமலான் மாதம் நோன்பு வைத்து இது போன்ற வழமையான ரொட்டீனான அமல்களை செய்வாரோ அவர்களை சொல்கிறேன். இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், ரமலானாலும் கவலாது எது வந்தால் எனக்கு என்னங்க, நான் எப்போ இருக்க மாதம் இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட துர்பாக்கியவான்களை பற்றி அபாக்கியவான்களை பற்றி நான் சொல்லவில்லை. எம்பெருமான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த ரமலான் மாதத்தை தன்னுடைய மறுமை வெற்றிக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ,
ஒருவர் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தை தன்னுடைய மறுமையின் வெற்றிக்காக யார் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் என்று சபித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆமீன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆமீன் சொன்ன பிறகு அந்த பத்துவாவுக்கு மறுப்பு இருக்குமா? அந்த சாபத்திலிருந்து யாராவது விமோசனம் பெற முடியுமா? அப்படி ரமதானை பற்றி எந்த கவலையும் இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, அமல்களும் செய்யறது இல்லை, ஒன்னும் இல்லை, எல்லாத்தமெல்லாம் ரமதானுக்கு முன்னாடி குடிச்சேன், ரமதானையும் குடிக்கிறேன், ரமதானுக்கு முன்னாடி சினிமாக்கு போவேன், ரமதானையும் சினிமாக்கு போவேன், ரமதானுக்கு முன்னாடி பள்ளிக்கு போக மாட்டேன், ரமதானையும் பள்ளிக்கு போக மாட்டேன், ரமதானுக்கு முன்னாடி தொழுவ மாட்டேன், ரமதானையும் தொழுவ மாட்டேன், ரமதானுக்கு முன்னாடி நோன்பு வைக்க மாட்டேன், ரமதானையும் நோன்பு வைக்க மாட்டேன் என்று எவன் தன்னைத்தானே நாசமாக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அப்படிப்பட்டவங்களை பத்தி நாங்க பேசல. அவன் தன்னைத்தானே அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அப்படிப்பட்ட நீங்க பேசவில்லை. ரமலான் மாதம் வந்த பிறகு வழமையாக ரொட்டீனாக ரமலானுக்கு முன்னாடி தொழாதவர்கள் ரமலான்ல வந்து தொழுகிறோம், குரான் ஓதுறோம், திக்ர் செய்யறோம், பகல் முழுவதும் பட்டினி கிடைக்கிறோம், நோன்பு வைக்கிறோமே, இப்படிப்பட்டவர்கள் நான் ரமலான் மூலமாக செய்ய வேண்டிய உண்மையாக அடைய வேண்டிய பயன் என்ன? வெறும் பசித்து இருந்தோம், நோன்பு இருந்தோம், பட்னி கிடந்தோம், சஹர் வச்சோம், இஃப்தார் வச்சோம், ரமதான் தொழுதோம், சஹர் செஞ்சோம், தராவி தொழுதோம், குரான் ஓதனோம், திக்ர் செஞ்சோம், போதுமா? இது இதன் மூலமா ரமதான் மூலமா பலன் அடைந்தவர்களாக ஆகிவிட முடியுமா? இல்லை சகோதரனே. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு நோன்பு வைத்து அந்த நோன்பின் மூலமாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொய்யான காரியங்களோ, பொய்யான செயல்களோ, அதாவது தவறான காரியங்களோ, தவறான செயல்களோ அவரை விட்டு அகலவில்லை என்றால் அவருடைய பசியினாலோ தாகத்தினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. மன் சாமலம் எத்திருக்கில் கிதுபவியாமலபிஹி, யார் நோன்பு வைத்து அந்த நோன்புக்கு பிறகும் அந்த நோன்பின் மூலமாக அவர் தவறான காரியங்களையோ பொய்யான காரியங்களையோ மானக்கேடான காரியங்களையோ விட்டொழிக்கவில்லையோ அவருடைய பாவ அவருடைய பற்றினாலோ அவருடைய தாகத்தினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. என்னுடைய பொருள் என்ன? நோன்பு வைக்கின்றோம், பட்டினி கிடக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக தாகித்து கிடக்கின்றோம். அந்த பட்டினியும் தாகமும் சகோதரர்களே நம்மிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ரமலானுக்கு முன்பில் நம்மிடத்தில் இருந்ததை விட, ரமலானுக்கு முன்பு நம்மிடத்தில் இருந்த ஏதாவது ஒரு கெட்ட குணம் ரமலானின் மூலமாக அதை நிறுத்திவிட்டு ரமலானுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஒரு கெட்ட குணத்தை ஒழித்து விட்டேன், ரமதானுக்கு முன்பு இருந்த ஒரு கெட்ட செயலை இந்த ரமதானோடு நிறுத்தி விட்டேன், ரமதானுக்கு பிறகு அந்த ஒரு செயலிலிருந்து நான் விமோசனம் பெற்று விட்டேன் என்று இருந்தாலே அந்த மூமினுக்கு ரமதான் வெற்றி தரக்கூடிய ரமதான். அந்த மூமின் ரமதான் நல்ல முறையில் பயன்படுத்தி விட்டார். எல்லா கெட்ட செயல்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா கெட்ட குணங்களையும் ஒரே நேரத்தில் விட்டொழிக்க முடியும்? அது முடியாது, மனிதர்களால் முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு பனி ஆதம் ஹத்தா ஓன், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறிழைக்கக்கூடியவர்கள், தவறிழைக்கும் இயல்பாகத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். ஓ ஹைருல் ஹத்தாய தவ்வாபோன், தவறிழைக்கக்கூடியவர்களே நல்லவர்கள் யார் என்றால் உடனடியாக திரும்பி தௌபா செய்கிறானே அவன் தான் தவறிழைக்கக்கூடிய மக்களே மிகச்சிறந்தவன். அல்லா ரபுல்லாலும் சொல்லதா பெருமானா சல்லல்லா சொன்னார்கள், சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த அடியார்கள் பாவங்கள் செய்வார்கள், திரு தௌபா செய்வார்கள், பாவங்கள் செய்வார்கள், தௌபா செய்வார்கள், இப்படிப்பட்டவர்களாகத்தான் நான் இவர்களை படைத்திருக்கின்றேன், இவர்கள் பாவமே செய்யாத புண்ணியவான்களாக அத்தனை பேரும் ஆகிவிட்டால் இந்த சமுதாயம் எனக்கு தேவையில்லை என்று இவர்களை அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன், அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்றால் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பாவங்கள் செய்வார்கள், பிறகு அழுது தௌபா செய்வார்கள், அடுத்த பாவம் செய்வார்கள், அடுத்து தௌபா செய்வார்கள், அவர்கள் தௌபா செய்ய 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 அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன், இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நான் விரும்புகின்றேன் ரப்பல்லாஹ் சொல்கின்றான். சோதலே இந்த ரசூல் அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி நாம் பாவம் செய்வதற்கு கொடுத்த அங்கீகாரம் அல்ல, பாவங்கள் செய்வதற்கு அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்தான் செஞ்சுக்கோ இல்ல, மனிதர்களுடைய இயல்பு தவறு செய்யக்கூடியவர்கள், பிழைகள் செய்யக்கூடியவர்கள், அந்த பிழைகளிலிருந்து நாம் எப்படி விடுபடுகிறோம் என்று தான் அல்லாஹ் பார்க்கின்றான். நாம் செய்யக்கூடிய பிழைகளை விட இந்த பிழையிலிருந்து எப்படி விடுபடுகின்றான், எப்பொழுது விடுபடுகின்றான், எந்த நிலையில் இந்த பிழைகளை விட்டொழிக்கின்றான் என்பதைத்தான் ரப்புல் ஆலமீன் கூர்ந்து கவனிக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமல் அவ அமல அமலன் சாலிஹன் ஃப உலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தியம் ஹசனாத் வ கானல்லாஹு கஃபூர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். அதுக்கு முந்தைய வசனங்களிலே
Allah Rabbul Alamin yar vibacharam seigiraargalo appa shirk vekkiraargalo avargalukku naragathile miga periya vedana irukkirathu idellathai sollittu yar poi pesigiraargalo kolai seigiraargalo perumbaavum seigiraargalo Allah edathile miga periya dandana irukkirathu endralla sollivittu adukku adutha vasanathai solgindran illa man taaba aanal appadi paavangala senjittu yar tauba seidhu wa amana Allahai paripoornamaga eeman kondu wa amala amalan saaliha nalla amalgalum seivaargalo Tahu pawangal senjut Allah ecer cina. Inden da pawangal cina narakat ter dandani undenre. Cholli bi tadat ter Allah ur specialty parge. Girin da alam yar manandiri ni tauba sede. Tanah tawaranggal inde playbook ketiadi. Allah ur arle matteme nadi. Nalla amalur siwarulo. Awargalai manni pen Allah chulale. Awan senjut pawatra manni pen. Am senjut pawatra marandte. Ille. Rabbul alam chulada parge. Fa ulai kayu badilullahu. Seiyatim hasanat. Apade yar manan tirindi tauba cingindano. Awan seida pawat tayum nanmi amatri bringin. Subhanallah. Awan tiridi tiritayum nanmi amatri bringin. Awan seida vivacharati nanmi amatri bringin. Awan seida kutrangalai pedaygalayum nanmi amatri bringin. Yepperde awan manan tirindi tauba siyum bolde. Sahodarli tapu cingitong. Tauba cero, Allah mani kira anda, Alhamdulillah Allah ada yelbe. Tauba cimu Allah mani kira, anak ingge perangge Allah terhadap yelbe katamal, terhadap rahmati katingin ran, faulai kayu badil Allah siyatim hasanat, apadi patah orang ye pawanggalayum, nanmiya hamatri bidikin ren. Allah ada harukade perangge sahodarale, inda harulai perubudar ketan, inda ramadhan ane Allah nama kor karan mahakibetrikin ran. Ippol nama yenne siyevendu. இந்த ரமலான் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் ரமலானுடைய ஒழுக்கங்கள் என்ன ரமலானை எப்படி வரவேற்பது இதுடைய ஆரம்ப விஷயங்களை மட்டும் இந்த வாரம் சொல்லி கொள்கிறேன் மீறி இந்த விரிவான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்கிறேன் அருமை சகோதரர்களே ரமலானில் நாம் செய்ய வேண்டிய முதல் கட்டம் என்னவென்றால் புனித ரமலான் ஓரிரு தினங்களில் இன்ஷா அல்லாஹ் வர போகின்றது இப்பொழுது நாம் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் சகோதரர்களே நமக்கு நாமே ஒரு செல்ஃப் அனலைஸ்மென்ட் ஒரு சுய பரிசோதனை என்ன சுய பரிசோதனை யார் யார் நாம என்னென்ன பாவம் செஞ்சிட்டு இருக்கோம் என்ன தவறுகளை செஞ்சிட்டுகிறோம் என்னென்ன குற்றங்களை நம்மால விட முடியும் எந்தெந்த குற்றங்களை நம்மால விட முடியல இதெல்லாம் நமக்கு தெரியும் யாரை நம்மள பார்த்து அனலைஸ் பண்ணி நம்மள பார்த்து மார்க் போடணும் சர்டிபிகேட் அவசியம் கிடையாது நம்மை பத்தி நமக்கே தெரியும் நம்மை பத்தி நமக்கே தெரியும் நம்ம இடத்துல குறைகள் என்ன தவறுகள் என்ன எதை விட முடியும் எதை விட முடியாது எதை உடனே விட்டாகணும் எது பெரிய பாவம் எது சின்ன பாவம் எல்லாம் நமக்கு தெரியும் இப்பொழுது ரமலானுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் சகோதரர்களே அந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பட்டியலிட வேண்டும் நமக்கு நாமே தனியாக உட்கார்ந்து அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹாசிபு கபலன் துஹாசபு வ மூது கபலன் தமூது நீங்கள் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக உங்களை நீங்களே கொஞ்சம் விசாரித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் இதே ரொட்டீன் வாழ்க்கையில ஹைவேஸ்ல போற மாதிரி போயிட்டு இருக்காதீங்க காலையில எழுஞ்சமா சுபு தொழுதமா தொழுகலியா காலை 8 மணிக்கு எழுஞ்சமா குளிச்சமா கடைக்கு போணுமா வியாபாரம் பண்ணுமா சம்பாச்சமா பொண்டாட்டி பிள்ளை கொடுத்தமா ஒரு வீடு வாசல் வாணுமா ஏதோ அல்லாஹ் மேல இறக்கப்படிய அப்பப்ப தொழுதுகிட்டமா ஜும்மாக்கு போய்கிட்டமா இப்படியே ஒரு ஹைவேஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காதீங்க இடையில கொஞ்சம் நிறுத்தி யோசிங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது இதே நிலையில் இப்பொழுது நான் மரணித்தால் நான் அல்லாஹ்வுக்கு மேல எப்படி நிறுத்தப்படும் நல்லவனா நிறுத்தப்படுமா கெட்டவனா நிறுத்தப்படுவேனா இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹாசிபு கபலன் துஹாசபு நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே ஒரு முறை விசாரித்துக் கொள்ளுங்கள் எப்படி விசாரிக்கணும் இந்த ரமலானை அடிப்படையாக வைத்து நாம் தனிமையிலே உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம் நம்மட்ட என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குது நம்மட்ட என்னென்ன கெட்ட செயல்கள் இருக்குது எதெல்லாம் விட்டு ஒழித்தாக வேண்டும் எதெல்லாம் கொஞ்சம் மெதுவா விடலாம் என்ற சிகரெட் பிடிக்கிற பழக்கங்களா அல்ல மதர்ந்த கூடிய பழக்கங்களா அல்ல தொழுவாத பழக்கங்களா பள்ளிக்கு ஒழுங்கா போறது இல்ல தொழுதான் ஜமாத்தோட தொழுவது இல்ல அப்படியே தொழுதா அவசரமா கோழி குத்துற மாதிரி தொழுவோம் என்னென்ன குறைகள் நமக்கே தெரியும் நம்முடைய குறைகள் அந்த குறைகளை எல்லாம் சகோதரர் பட்டியலிட்டு இந்த ரமலான் முழுதே எல்லா குறைகளையும் உடனே விட்டு ஒழிச்சிருங்க அது அவர் அவருடைய திறமையை பொறுத்து அவருடைய தக்வாவை பொறுத்தது குறைந்த பட்சம் நாம் செய்ய வேண்டியது சகோதரர்களே இந்த வருடம் இந்த ரமலானிலே நாம் விட போகும் குறை எந்த குறை எந்த பாவத்தை இந்த ரமலானோடு விட போகின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் நாலு வேளை கரெக்ட்டா ஜமாத்துக்கு போயிரங்க ஆனா ஃபஜ்ருக்கு மட்டும் என்னால போக முடியல அந்த தப்பு முதல்ல எடுங்க அல்ல நம்ம இடத்துல தெரியும் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம இடத்துல என்ன குறை தெரியும் ஃபஜ்ருக்கு மட்டும் ஒழுங்கா போக முடியல அப்ப இந்த ரமலானில இருந்து அந்த பாவத்தை விட்டு ஒழிக்கின்றேன் ஃபஜ்ர் தொழுவாம தூங்கும் பாவத்தை அல்ல என்னத்தையும் திருந்திட்டேன் இந்த சிகரெட் மட்டும் என்னால விடவே முடியல அந்த பாவத்தை எடுங்க இந்த சிகரெட் பிடிக்கும் பாவத்தை இத்தோடு விட்டு ஒழிக்கின்றேன் என்ன எல்லாம் நல்ல குணம் இருக்குது ஆனா ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறேன் கஞ்சனா இருக்கிறேன் யாருக்கு நல்ல நாளுக்கா செலவழிக்கிறது இல்ல யாருக்கு எந்த ஹெல்ப் பண்றது இல்ல நினைக்கிறீங்களா முதல்ல அந்த குணத்தை எடுங்க இந்த குணத்தை இந்த ரமலானோடு விட்டு ஒழிக்கின்றேன்
Nalal sih ni dekiran, ana 4 per poram besna matto, halwa cap nama 4 ukan poram besre. Poram besi yang halwa cap ramai kerde, modal anda korang tu vitoli pon, inda wassat leren inda ramadhan lede, poram besi kita pula kerde vitoli pen. Yang dah sahur le, nama illa malak kegal le, punider kegal le, jibri illa mikai lo le, manider kegal. Nampaknya nallah guna guna mereka, ketta guna mereka, anda nallah guna guna lelam pati elit, ketta guna guna lelam pati elit. Nampaknya itu kuriye, anda ketta guna guna lelam pati elit. Inda ramalan orang nan wujudnya virumbum gunam yide, ur tirmana medenggal. Adat beriya, yenidetil illa ada nallah amal yide. Yenda nallah amal ente illa, sadaqah bandar nallah amal illa. Alat Quran waktu kuri berakam ille, alat apa jenla sihiran, dikir mana sihiran dulu, alat arta udah sihiran dulu, yenda nalla malam mati ille, anda nalla malam le, yeda ader nalla malai, ura malai, ura malai. Arme cahodan le, alhamdulillah Rabbul Alamin, nama de war kele over terkong, selebihnya ke 90 ramadhan le sendiri kerawai pulu rang, selebihnya ke 50 ramadhan le sendiri kerawai pulu rang, selebihnya 90, selebihnya 25, selebihnya 55, selebihnya 55, Allah nadi alauk ke ramadhan le sendiri ke kudia baki terkudu rang, kunci yosch perge, ipari over ramadhan kum, over ketta guna maha vitti vitti, over nalla guna maha serth serth, nama de war ke mudivil Rabbul pi sendiri kum bolde, nicipe maha, pawa matre. Kutra matre, apal katre, parisutta wanggalah Allah itu sendi kami ini, indah sendi hukum ilahi. Ader kor karni hatta Rabbulah Ramadhan ini kuriterikin dan, awe indah Ramadhan ini, nama ur mudiyu sewam, nami detil yeda ader nalla amal indah Ramadhan ini perlu kurang bentom, yeda ader nalla amal ketta kariam, indah Ramadhan ini urik kepada bentom, yang ter mudiyu sede, yeda ader wuri bishie tel betri betri betal, alhamdulillah, nama de Ramadhan betri darah kuri Ramadhan. Ini tetan abisalan cunna gay. Orang haji haji kecium berde, haji ke munbi rendah ini berada, haji mudit itu bandar perahe, awalade ini takwa ilo, awalade amal gilo, orang peritter muneri rendal, awalade haji kabul anader kadeyalam ini cunar gil, adu bondri sahodarale, ramadhan ini adiye marga, ramadhan ke munbi rendah ini berada, ramadhan ke perahe, alhamdulillah entor chinna matra rende, ramadhan ke munna rendah berada, inda kuri pita kariyatay, nan ramadhan ke perahe turun siyaram sena lagariyatay. Ramadhan ke mumbi yang ada terindah, ini ketta karya tay. Ramadhan ke pernah victory itu victen, yang itu wujud karya itu yang urdiah victory victory vital. Alhamdulillah, ini Ramadhan murumai me Allah ada terlalu pukul lupa terbentuk dengan kadeh alam. Anu kuri berle, ahve Ramadhan ini muraiyah warwer pom, sariyah warwer pom, ader kah ayat tamawom, tayar awom, Rabbul Alam itu doa usium ya Allah, nan yedei mudiyu sigireno, yedei tirmani kineno, anda tirmani tte victory berakudie baki tte kude, syaitan ni dayur sigide, ini kurap pibadal keritte pibadal padagar pukurin Allah ada terlalu doa usium, adain erite saudarle, Ramadhan ini ram kadeh berikin di innor mukjiamana war urkamenna mentral, Ramadhan ini iftar sahur neeranggal, doa kal anggi geri kepadakudie neeram, anda neeritna vina kira kudadi. Kuripah tay margal sahur neeratle sahapate surve surseibadilom iftar neeratle kanji porade tea porade wadah churu inda mari karya ngelilom ande vitt velegal leya ande punida man neerati ilandu beri dargal fey naam angal vittle pengal kupi chulli ande neerati punida man neeram dua kal anggi keri kepadakori neeram yember mana sallallahu alaihi wasallam polis sahi me duaan mustajabun inda fitar or mu or non bali non bu turak neeratle kekka kuri dua Allah atre udaraya upukulla padum. Anda neerat na bina kibra kuradi. Ina kanji varle, ina kwa da varle, ina kita roti varle, biscuit varle, perchamala varle, thanni varle. Yenre chande podo dilo kuchil podo neerati bina kibra mal. Anda iftar neeratay, dua chia dilo pain berte vendom. Adaya pon sahar neeratay, tahajju tulo dilo pain berte vendom. Yllatuk meala sahodar galle iftar sahar na muriya unavu nutruk nur halala hari kerda yen bade urjinam sedu galle vendom. Ina ina kita perumbalam city lenjeri, urul lenjeri, perumbalam paliwas selebi nomutarakrom. Paliwasal ini nirwaigal, alhamdulillah takwa ulurlah, irayacham ulurlah, hindal, ini rumba karakter pangan, penadalar pangan, illen chunna, yar panah mandai, nama kena, kanji kacu uti utu berla, awati wangarana, sinema tulis naratrana, ille, mata harawan biawara mandrana, yelacit naratrana, ada patla enggal kawal ille, ilna paliwas nirwaat yar gan naratrde, kanji kyar gan kasarde, antamari aradan kasu kundtarra, halal sambagan kasar matangrange, apdikin antamari arpaman karnate chulli, harawan biawara siya kudia vargel, wati tulile, yelacit, tiritupur biawara, karena harawan CD biawara, inda madre harawan biawara siya kudia urutle kasu wangi, anda kasile kanji pote, anda kanji ekuditu nonbu turandal sahodrale, nammuriya nonbu parah. Hidupum. Pagal pura patni kerana tahat terendah projen mila haraman orang yang itu non putra kumpul deh. Abi anda visi deh gawat marikam hidupum. Kuri paha paliwas nirwaigal Allah ku bayang deh. Idrak orang serat tiyangke. Ila mudiye le. Yangga mohallala thundi tanje sarvide beri halak haraman biabara mada erka nikla. Kanjiye pora benda. Nige beru thanniya mat bayangke. Makal kurcide non terendah porto. Beru thanniya mat bayangke nige.
இப்படி ஹராமான காசை வாங்கி நோன்பு கஞ்சி போட்டு நோன்பாளுடைய நோன்பை பாழாக்க வேண்டாம். ஆகவே நோன்பாளிகள் நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேர பள்ளிக்கு போயிட்டேன் அங்கே ஊற்றி வச்சுட்டாங்க யார் கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன் என்று இல்லாமல் நாம் அதை கவனமாக கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லா நம்முடைய மக்கா பள்ளியில் வருஷம் வருஷம் போர்டே போட்டு வைக்கிறோம். வட்டி போன்ற ஹராமான தொடர்புள்ளவர்கள் தயவு செய்து உங்களுடைய பணத்தை மக்கா பள்ளி கஞ்சிக்கு கொடுக்காதீங்க, அதன் மூலமாக நோன்பாளுடைய நன்மையை பாழாக்காதீங்கன்னு வருஷம் வருஷம் போர்டே வைக்கிறோம். அப்படியே மீறி கஞ்சி காசு வரும்பொழுது யார் எவர் என்று பார்த்து ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அப்படிப்பட்ட காசு வாங்காமல் விரட்டி அடிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் இருந்தாலும் நம்மகிட்ட சண்டையை போட்டுக்கிறாங்க. தகராறே பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஏத்துக்கிறது இல்லை. அத்தனை பேருடைய நோன்பாளிகள் எங்க மேல நம்பிக்கை வச்சு பள்ளி நிர்வாகத்தில் நம்பிக்கை வச்சு நோன்பு துறக்க வரும்பொழுது இவருடைய நோன்பை நாங்கள் பாழாக்க விரும்பல. ஹலாலான காசா இருந்தா கொடுங்க. எப்போ உங்க காசு மேல உங்க வருமானத்தை சந்தேகம் வந்துச்சோ உங்க காசு தேவையில் திருப்பி அனுப்பியிருக்கிறோம். இது போன்று சகோதரர்களே ஒவ்வ
முட்டு பேர்லாம் நம்ம எந்த பணத்தலாம் கஞ்சி போடலாம் என்று கஞ்சி போட்டால் அந்த கஞ்சியை குடித்து நோன்பாளுடைய நோன்பு பாழானால் அந்த மொத்த நோன்பாளுடைய பாவமும் அந்த பள்ளி நிர்வாகத்தை சாரும் ஆகவே நோன்பாளிகளாகிய நாமும் இந்த விஷயத்திலே ஹலாலான உணவு உட்கொள்கிறோமா நாம் கஞ்சி குடிக்கும் பொழுது ஹலாலான கஞ்சி குடிக்கின்றோமா என்பதை மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து ரமலான் வந்தாலே வரவேற்று சந்தோஷமா வரவேற்கிறதுக்கு பதிலாக கூடவே சேர்ந்து ஒரு எரிச்சலும் வரும் நமக்கு வந்துருச்சா ரமலானு ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும் என்னன்னு சொன்னா பிறை குழப்பம் என்னைக்கு நோன்பு வைக்கிறது என்னைக்கு பெருநாள் கொண்டாடுறது அண்ணன் ஜமாத்துக்கு ஒரு பெருநா அமீர் ஜமாத்துக்கு ஒரு பெருநா ஆளாளுக்கு ஒரு பேருனா ஆளாளுக்கு ஒரு நோன்பு ஏன் இந்த குழப்பம் சகோதரர்களே ஏன் இந்த குழப்பம் சவுதி பெரிய பார்த்தா பெருநாள் கொண்டாடலாமா நோன்பு கொண்டாடலாமா இல்ல லோக்கல் பெரிய பார்க்கணுமா இல்ல கேரளால பெரிய பார்த்தா பெரிய ஏத்துக்கலாமா ஏன் இந்த குழப்பம் இந்த பெரையை தீர்மானிப்பதற்கென்று ஒரு மனிதரை அரசாங்கம் நியமித்து விட்டது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவர் தவறு செய்கிறாரோ சரி செய்கிறாரோ அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது நாம் சமுதாய ஒற்றுமை கருதி ஏன் எல்லோரும் ஒரே நேரத்தில் நோன்பு வைத்து பெருநாள் கொண்டாடக்கூடாது அவர் தீர்மானிக்க பொறுப்பில் உள்ளவர் அவர் தவறான மனிதராக இருக்கட்டும் அல்ல எந்த கருத்தையும் ஏத்துக்க தயாரா இல்ல பிடிவாதம் உள்ளதா இருக்காரு இருந்து போட்டோம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்தா இருந்தால் அந்த கருத்தை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் சொல்லி 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 எல்லோரும் ஏற்கும் வரை ஏன் பொறுமை காக்க கூடாது எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் இன்னைக்கு நோன்பு வைப்பாங்க இப்படி ஒரு பத்து பேர் உங்க அமைப்பை சேர்ந்து நோன்பு வச்ச உடனே உள்ள ஊருக்கு ஒரு 100 பேர் நோன்பு வச்ச உடனே நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை திருத்தீர்களா ஆகிவிடுவீர்களா ஒட்டுமொத்த சமுதாயம் திருந்து விடுமா சகோதரர் மரத்திலே பழுதிருந்தால் மரம் காய்ந்து விட்டால் அந்த மரத்தில் என்ன பிரச்சனை என்று அறிந்து அதனுடைய வேரிலே கொண்டு போய் தண்ணீரை ஊற்ற வேண்டும் இல்ல இல்ல இலை தானே காய்ந்திருக்குது என்று இலையிலே கொண்டு போய் அந்த புத்தசாலையில் தண்ணி ஊற்றுவானா இலையிலே கொண்டு போய் தண்ணி ஊற்ற வேண்டும் காரணம் என்னென்று பார்த்து வேரிலே தண்ணி ஊற்ற வேண்டும் அப்படி செய்வதை விட்டுவிட்டு இல்ல எங்களுடைய கருத்துப்படி சவுதியில பெற பார்த்தா ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருந்தால் உங்களுடைய கருத்து சரியானதாகவே இருக்கட்டும் சரியானதாகவே இருக்கட்டும் அதற்காக சமுதாயத்தை பிளவுபடுத்த வேண்டுமா அண்ணன் சொன்னா ஒரு நோன்பு அமீர் சொன்னா ஒரு நோன்பு ஆளாளுக்கு ஒரு நோன்பு என்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் எடுப்பார் கைப்பில்லையா மற்றவர்கள் பார்த்து இப்ப சிரிக்கின்றார்களே ஏன்பா உங்களுக்குள்ள ஒரு நோன்பு வைக்கிறதுல ஒரு ஒற்றுமை இல்லை பெருநாள் கொண்டாடுறது ஒரு ஒற்றுமை இல்லை எனக்கு தெரிந்த ஒரு தாய் ஒரு 3 ஆம்பளை பிள்ளைங்க அந்த 3 ஆம்பளை பிள்ளைங்க 3 ஜமாத்துல இருக்கிறான் அந்த தாய் வந்து அங்காளிக்கிறா வானத்தர வாங்க இலவுல போவாங்க 3 நாளைக்கு சோறாக்கி போட சொல்றாங்க என்ன பெருநாளைக்கு 3 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஏழை தாயுடைய ஆதங்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே இதனை தயவு செய்து நமக்கென்று இந்த விஷயத்திலே இந்த பிறையை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கென்று ஒரு அமீர் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர் சொன்னா தான் ஒட்டுமொத்த சமுதாயம் கேட்கின்றது நல்லவரோ கெட்டவரோ நெட்டையோ குட்டையோ ஒப்புக்கொண்டு விட்டோம் அது அவர் அனலைஸ் பண்றதுல அவர் தீர்மானிப்பதிலே ஒரு கால் தவறு இருந்தால் எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க ஒரு தீர்மானிக்கும் நிலையில் உள்ளவர் ஆதாரங்களை பார்த்து தீர்மானிக்கும் பொழுது அவர் தப்பாக தீர்மானித்தால் கூட அவருக்கு அல்லாஹ்வுக்கு கூலி உண்டு அவர் நம்ம எல்லோருடைய நோன்பையும் கெடுத்து விட்டார் என்றால் அதுக்கு அவர் அல்லாஹ்வுடைய பதில் சொல்லிட்டு போட்டோம் நாம் குற்றவாளியாக வேண்டும் நாம் சமுதாய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு எல்லோரும் சேர்ந்து நோன்பு வைப்போம் எல்லோரும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவோம் பெருநாள் என்பது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர்களே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காக அது ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாரும் பட்னியா நோன்பு வச்சிருக்கும் போது 20 மணி கூட்டிஸ் குடிப்பாரு பத்தியா நான் பெருநாள் இல்லை நாங்கள் நோன்பு இல்லை நீலாம் பாரு அசிங்கமா நோன்பு வச்சுட்டு இருக்கிற நாங்களும் அப்ப கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் வீட்டுல அவ பிரியாணி திங்கிறோம் இதற்காக யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக இது யாரை வெறுப்பேற்றுவதற்காக ஏன் இந்த பாகுபாடு வேறுபாடு ஏன் இந்த தவறான மூட நம்பிக்கை ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்துல பெருமானா சல்லல்லாஹு அழகா சொல்றாங்க பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள்
Fain Humma Alaikum, Pire Tiria Dalauke, Mega Marit Vital, Fakimil Aidna Salasin, Ningal Ramalana de Matio, and the Shavar de Matio, Muppadi and Murisi Vite, other Kadatana known by Ingle Pernal Kondangal. Tell you what should be done with Salam. Pere Parka Mudia, the Lauka, Mia, Marachi Chapinjana, Ningana Panga, Hara Peretilla, Anga Patangla, Saudi Patala, America Patala, Duba Yen the Tarmatro, Mia Marachita, Nupad Purti Pentipenge, the Sulaha Chulipitange. Inga Mia Marachirko, Saudi Marachirka de Le. Another Rasulullah sallallahu alaihi wasallam enga meha marikku anga mudivu pannunu sonnanga endha padhila meha marikku andha padhila mudivu pannunu sonnanga ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலையை எல்லாம் ஒதுக்கி விட்டு அன்னையதியா உளறிட்டு போட்டோம் அமீரியதியா சொல்லிட்டு போட்டோம் அத பத்தினா நாம கவலைப்படாம நமக்கு அல்லாஹ் வல்ல ரசூலு சொன்னது சமுதாய ஒற்றுமையோடு சந்தோஷமா நோன்பைப்போம் சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுவோம் அதற்குரிய வாய்ப்பு ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக இன்னும் நாம் ரமலானிலே மேற்கொள்ளக்கூடிய இன்னும் சில ஒழுக்கங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி தங்களுடைய மறுமையின் வெற்றிக்காக யார் யாரெல்லாம் இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார்களோ அத்தகையர் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து தருவானாக எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் இந்த ரமலானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு கண்ணியப்படுத்தி இந்த ரமலானை எப்படியெல்லாம் ஃபாயிதா எடுத்து கொண்டார்களோ அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே சத்திய சஹாபாக்கள் காட்டிய வழியிலே நாம் இந்த ரமலானிலிருந்து பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு